Nothing like this has ever happened in the history of Tamils. எழுமின் த ரைஸ் அமைப்பின் சார்பில் 9வது உலக தமிழ் தொழில் முனைவோர் மாநாடு துபாயில் உள்ள அட்லாண்டிஸ் விடுதியில் கடந்த 9, 10, 11 ஆகிய 3 நாட்கள் நடைபெற்றது. மாநாட்டின் தொடக்க நிகழ்வில் பேரூர் ஆதினம் மருதாச்சலடிகளார், கவிப்பேரரசு வைரமுத்து, முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாபா பாண்டியராஜன், அமெரிக்காவைச் சேர்ந்த நண்பன் குடும்பத்தின் நிறுவனர் ஜி கே, எஸ்ஆர்எம் குழுமத்தின் தலைவர் ரவி பச்சமுத்து ஆகியோர் கலந்து கொண்டு மாநாட்டை தொடங்கி வைத்தனர். வாடிய பயிரை கண்டு போதெல்லாம் உளம் வாடினேன் என்று அன்பென்னும் பெரும் கருணை என்ற அறவழி பாதையை தமிழ் நினைவுகளிலும் வரலாறு நெடுகிலும் விதைத்த தூய சைவம், நான் சொல்கின்றேன் தூய சிவனியம், வேறதையும் சொல்லவில்லை, தூய சிவனியம், தூய சிவனியம் வள்ளலார் வழி வந்து இன்றும் அந்த தூய சிவனியம் வள்ளலார் வழியின் மாபெரும் சாட்சியமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற நான் என் போன்றவர்கள் ஆற தழுவி மதிக்கிற பேரூர் ஆதீனம் மருதாசல அடிகளார் அவர்கள். நன்றி ஐயா, இறையருள் எங்களுக்கு, சிவனருள். இந்நிகழ்வில் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதி சாகித்ய அகாடமியால் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட கள்ளிக்காட்டு இதிகாசத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பு நூல் வெளியிடப்பட்டது. எழுமின் அமைப்பின் சார்பில் உலக வேளாண் தமிழ் தொழில்முனைவோர் மன்றமும் தொடங்கப்பட்டது. 3 நாட்கள் நடந்த நிகழ்வில் அமெரிக்கா, இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், தமிழ்நாடு, ஜப்பான், தென்னாப்பிரிக்கா, தான்சானியா, கத்தார், குவைத், ஓமன் ஆகிய நாடுகளைச் சார்ந்த 500 மேற்பட்ட பல்வேறு வகையான தொழில் முனைவோர்கள், தொழிலதிபர்கள், திறனாளர்கள் கலந்து கொண்டனர். கனடாவாழ் தமிழர்களின் சார்பில் கனடா அரசின் குழுவும் மாநாட்டில் பங்கேற்றது. 2 நாள் நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக மதுரை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் சு வெங்கடேசன், நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் சனாவாஸ், ஆளி செந்தில்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். 3 நாட்களிலும் பல்வேறு வகையான தொழில் முனைவோர்கள் அறிமுகம், நட்பு, தொழில் சம்பந்தப்பட்ட அறிவுகள், அனுபவங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. ஒட்டுமொத்த நிகழ்வையும் எழுமின் அமைப்பின் தலைவர் அருட்தந்தை ஜெகத் கஸ்பர் அவர்களின் தலைமையிலான குழுவினர் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர். இந்நிகழ்வில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நிறுவனர் வழக்கறிஞர் திரு ஈசன் முருகசாமி உடன் வேளாண் தொழில் முனைவோர் மன்றத்தைச் சேர்ந்த ஊத்துக்குளி சந்தோஷ், இளம் உழவர் சூர்யா, நல்லூர்பாளையம் கார்த்திக், கௌதம், செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர். பண்டைய காலத்தில் உலக வணிகத்தின் உச்சத்தில் இருந்த தமிழர்களின் வணிகம் இடைக்காலத்தில் ஏற்பட்ட பின்னடைவை சரிசெய்து உலகை வணிகத்தால் ஆள்வதற்கான முன்னெடுப்புகளை தொடர்ந்து முன்னெடுப்பது என தீர்மானிக்கப்பட்டது. அடுத்த மாநாடு சென்னையில் நடத்துவது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒரு 4 முயற்சிகளை இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். 1, அக்டா. அந்த அக்டாவில் உங்கள் அமைப்பு இருந்தால்தான் அது முன் செல்லும், எனவே நீங்கள் அதில் இருப்பீர்கள். அக்டா ஒரு பெரும் குடை அமைப்பாக இயங்கும், அதை கட்டி எழுப்ப வேண்டியது உங்கள் பொறுப்பு. 2, இந்த பொருட்களை முறைப்படி உலக சந்தைக்கு கொண்டு சேர்ப்பதற்கு T1 என்கின்ற நிறுவனம் தொடங்கப்படுகிறது. அந்த T1 நிறுவனத்தினு நீங்கள் சொல்லக்கூடிய ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் ஆண்டுக்கு ஒரு கண்காட்சி, ஐரோப்பிய நிலப்பரப்பில் ஒரு கண்காட்சி, அமெரிக்க வட அமெரிக்க நிலப்பரப்பில் ஒரு கண்காட்சி, இது ஓராண்டு காலம் எடுக்கும். ஓராண்டு காலத்தில் நாம் 1000-5000 பேரை சேர்த்து விட்டோம் என்றால் அரசினுடைய ஈடுபாட்டை பெற முடியும். இது 2வது. 3வது, மதர்ஸ் ஃபார் மதர் நேச்சர் அமைப்பினுடன் இணைந்து இப்பொழுது 3 அமைப்புகள், தி ரைஸ், மதர்ஸ் ஃபார் மதர் நேச்சர், கொங்கு மண்டலத்தில் உயிரின் சுவாசம் என்கின்ற ஒரு இயற்கை சார்ந்த அமைப்பு, உங்கள் அமைப்பையும் நாம் அதிகாரப்பூர்வமாக இணைத்து கொள்ளலாம். இந்த அமைப்புகள் கொங்கு மண்டலத்தில் என்று வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய உணவு சார்ந்த விழிப்புணர்வை ஜனவரி முதல் ஏப்ரல் 4 மாத காலம் தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தலாம். 5வதாக செய்யப்போவதுதான் அது புரட்சி. என்ன புரட்சி என்றால், தமிழகத்தில் சுய உதவி குழுக்கள் என்று அதிகம் கவனம் செலுத்தப்படுகிறது. இது நல்லது என்றாலும் கூட நமது பெண்களை அவர்கள் கனவுகளை சுருக்குகின்ற அளவுக்குத்தான்
அந்த முயற்சி இருக்கிறது. 30,000, 50,000, 100,000 இந்த இதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். ஸோ லைவ்லிஹுட் அண்ட் சஸ்டெய்னன்ஸ் தானே தவிர தெர் இஸ் நோ ஃபிலாசபி ஆஃப் ப்ரொஸ்பெரிட்டி. வளமை, எல்லோருக்கும் செழுமையான வாழ்வு அப்படிங்கிற கனவு இல்லை. எல்லாரும் சாப்பிட்டு சஸ்டெயின் பண்ணணும், லைவ்லிஹுட் வேணும் அப்படிங்கிறதான் நம்முடைய கொள்கை அணுகுமுறை. அதனால் எங்கே விட்டுறாங்கன்னா, அந்த மிடில் ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி உள்ள விமன் இருக்காங்கல்ல, அவங்கள விட்டுறாங்க. ஸோ ரைஸ் அமைப்பு சொல்கிறது, இங்கே இருக்கக்கூடிய பெண் தொழில் முனைவோர் இருக்காங்க, விமன் ஹூ கேன் அஃபோர்ட் டு ஸ்பெண்ட் 2,000 to 5,000 rupees அ மந்த் ஆன் நாட் ஓன்லி ஃபார்மிங் கம்யூனிட்டி, லோக்கல் ஆர்டிசான்ஸாக இருக்கலாம், லோக்கல் ஆண்டர்பிரினர்ஸாக இருக்கலாம். இந்த இடத்துலையே இப்போ லாயர்ஸ் ஃபோரம் இதெல்லாம் சேர்ந்தாலே 1,000 பேரை சேர்க்க முடியும். இமேஜின் அ சிச்சுவேஷன், தமிழ்நாட்டில் ஒரு 500,000 பெண்கள் அப்படி மிடில் கிளாஸ் உமன், ஐ எம் நாட் சேயிங் அண்டர் பிரிவிலேஜ் உமன், மிடில் கிளாஸ் உமன் டேக் அ கமிட்மெண்ட், வி வில் சப்போர்ட் அவர் ஃபார்மர்ஸ், எமது வேளாண் குடிமக்களை நாங்கள் ஆதரிப்போம், எமது கைவினைஞர்களை நாங்கள் ஆதரிப்போம், எமது கைத்தறி நெசவாளர்களை நாங்கள் ஆதரிப்போம், எமது தொழில் முனைவோரை நாங்கள் ஆதரிப்போம் என்று சொன்னால், this is what we call social government, women social government. It is like government by the civil society. It is towards that, again, இது செய்விங்களா ஃபாதர்னா, கனவுகளை விதைக்க முடிகிறது, கட்டி எழுப்ப வேண்டியது எல்லோருடைய பொறுப்பு. அந்த கனவுகளுக்கு ஒரு நெறியாழ்கை கொடுத்து, வடிவம் கொடுத்து, தகவமைப்பு செய்து, அதை ஒரு தாரதமியப்படுத்தி முன்னெடுத்து செல்கின்ற பணியை எழுமினமைப்பு செய்துவிடும். ஆனால் அதை ஒரு இயக்கமாக மாற்றுவது என்பது எல்லோருமாக செய்ய வேண்டிய வேலை. அதை பெண்கள் எடுத்து செய்ய முன்வந்தால் முன்வர வேண்டும். இந்த இடத்தில் அந்த முயற்சி முறைப்படியும் அதிகாரப்பூர்வமாகவும் தொடங்குகிறது என்று சொல்லிக்கொண்டு உங்கள் கரவொலியோடு நன்றி நன்றி நன்றி. பெரிதனும் பெரிதாக வெற்றி பெறுவோம், நம்பிக்கை இருக்கிறது.